புதிதாக வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான கட்டணங்கள் ஓட்டுநர் உரிமம் இருந்தால் அதனை புதுப்பித்தல் அல்லது செல்லுபடியாகும் காலத்தை நீடித்தல் மற்றும் ஏற்கனவே உள்ள வாகனர் ஓட்டுநர் உரிமத்தை புதிய ஓட்டுநர் உரிமமாக மாற்றுவதற்கான கட்டணம் ஆகியவை அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதன்படி போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன வர்த்தமானி மூலம் சாதாரண மற்றும் ஒரே நாள் சேவையின் கீழ் வரும் சாரதி அனுமதி பத்திர கட்டணங்களை திருத்தியமைத்துள்ளார். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மோட்டார் வாகன சட்டத்தின் அத்தியாயம் 203 பிரிவு 44, 123, 124, 125, 126, 126B, 128, 132, 132A மற்றும் 231 படிக்கப்பட்ட பிரிவு 237 கீழ் விதிமுறைகளை திருத்தியுள்ளார். இதன் கீழ் 2009 மார்ச் மாதம் 26 அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட 2009 இலக்கம் 1 இலக்க சாரதி அனுமதி பத்திர ஒழுங்குமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புதிய வர்த்தமானியின் அடிப்படையில் ஒரு வகுப்புக்கான கற்றல் அனுமதி மற்றும் புதிய ஓட்டுநர் உரிமத்திற்கான விண்ணப்ப கட்டணம் சாதாரண சேவையின் கீழ் 2,500 ரூபாய், ஒரு நாள் சேவையின் கீழ் 3,500 ரூபாய். ஒரே நேரத்தில் 2 வகுப்புகளுக்கு சாதாரண சேவையின் கீழ் கட்டணம் 3,000 ரூபாய் மற்றும் ஒரே நாள் சேவைக்கு 4,000 ரூபாய். மேலும் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட வாகன வகுப்புகளுக்கு சாதாரண சேவைகளின் கீழ் கட்டணம் 3,500 ரூபாய், ஒரு நாள் சேவையின் கீழ் 4,500 ரூபாய் என அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஒரு வாகனத்திற்கு ஓட்டுநர் உரிமம் நடைமுறை தேர்வுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க 1,000 ரூபாய் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.